ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிறது முளைக்கட்டிய பயிரில் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முளைக்கட்டிய பயிர் ஒரு கப், மூணு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, நாலு பூண்டுப்பல், இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்துடலாம். தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன், மாவில் சேர்த்து பிசைஞ்சிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு, ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை சின்ன சின்னதாக உருட்டிடலாம். உருட்டின மாவை தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மேலே அரைச்ச பயிரை வச்சிடலாம். இது மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சிடலாம். வச்சுட்டு ஓரத்தை நல்லா ஒட்டிட்டு தேய்ச்சிடலாம். அடுத்து இதேமாரி தேய்ச்சி எடுத்துடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு, இப்போ சப்பாத்தியை போட்டுடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய்க்கு பதில் நெய் வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சப்பாத்தி நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு, இப்போ இதை நாம் எடுத்துடலாம். அடுத்து இதேமாரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய முளைக்கட்டிய பயிர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க உருளைக்கிழங்கு கேரட் குருமா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.